வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரங்கராஜனுங்க. இன்றைக்கி நம்ம நம்மளோட லேஅவுட்டில் இருக்கோம். நம்மளோட லேஅவுட் நேம் வந்து சன்ஷைன் கார்டனுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஜிஎன் மில்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ஜிஎன் மில்ஸுங்கிறது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேட்டுப்பாளையம் ரோட்டில் கவுண்டம்பாளையத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஜிஎன் மில்ஸுங்க. ஜிஎன் மில்ஸுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா துடிலூருங்க. ஸோ துடிலூருக்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் நடுவில் இருக்க ப்ராப்பர்ட்டி ஏரியா பேர் தான் ஜிஎன் மில்ஸுங்க. அதில் நம்மளோட லேஅவுட் நேம் வந்து சன்ஷைன் கார்டன். சன்ஷைன் கார்டனோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர்ஸுங்க. இந்த 1.25 ஏக்கர்ஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 23 சைட்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த 23 சைட்ஸோட சைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் 2 சென்ட்ஸுங்க, மேக்ஸிமம் வந்து 3.5 அந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு சைட்டு மட்டும் ஒரு 7.5 சென்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய சைட்டாக இருக்கும். அது வேணும்னாலும் நம்ம கஸ்டமருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக கொடுத்துக்கலாம். ஸோ மெஜாரிட்டி சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்ட்ஸ்லேருந்து 2.25, 2.75, 2.79, 3.10, 3.25 அண்ட் 3.5 சென்ட்ஸ் இந்த சைஸஸில் தான் நம்மகிட்ட மேக்ஸிமம் சைஸஸ் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ஒரே ஒரு உள்ளே வர்றதுக்கும் ஒரு என்ட்ரி இருக்குங்க, வெளியே போகிறதுக்கும் ஒரு அதே சேம் என்ட்ரி தான் எக்ஸிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேஅவுட்டு கிடையாதுங்க. இது இட்ஸ் நாட் அ ஓப்பன் லேஅவுட்டு. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக காமன் வால் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ட்ரோன் ஃபுட்டேஜ்லேயும் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேஅவுட்டை ஒட்டி ஒரு 3-4 ஏக்கர்ஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நல்ல வென்டிலேஷன் இருக்குது, நல்ல காத்தோட்டமான பகுதி இது. ப்ளஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்க ஒரு ஏரியா இது. ரோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே 33 ஃபீட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் இதில் எல்லாமே அவென்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ஒர்க்கு செய்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து ப்ரிஃபரபிளி வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வெரைட்டியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ பலாமரம், நாவல் மரம் அந்த மாதிரி வைக்கலான்னு. இது என்ன ரீசனுக்காகன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு ரம்யமான குருவிகளோட சத்தத்தோடு எந்திரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு ஒன்றி இருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு புதிய முயற்சியை செய்கிறோம் இந்த லேஅவுட்டில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நாங்கள். ஒரு 3-4 ஃபீட் டெப்த் வரைக்கும் எடுத்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். எங்கேயுமே மழை எவ்வளோ பெஞ்சதுனால, இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழைங்க, ஆனால் எங்கேயுமே லேஅவுட் உள்ளார தண்ணி நிற்கிறதோ ரோட்டில் இருக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி எதுவும் டிச்சு எதுவும் அடைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சைடு ட்ரென்ச்சையும் அந்த சைடு ட்ரென்ச்சையும் நடுவில் மேன்ஹோல்ஸ் போட்டு ப்ராப்பராக வந்து பிரிட்ஜு கட்டி கனெக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து தார் ரோடு போட்டிருக்கோம். ஸோ ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த லொக்காலிட்டியில் மினிமம் 18 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க, அப் டு 22 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 15 லேக்ஸ் டு ஸ்டார்ட் வித் ஆஃபர் பண்ணுறோங்க. இந்த 15 லேக்ஸுமே வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃபருங்க. லாஸ்ட் ஒரு 5-6 சைட்ஸ் வந்து நம்ம 18 லேக்ஸ் பட்ஜெட்டில் தான் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு 3 லேக் ருபீஸ் பர் சென்ட்டுக்கு உண்டான அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே இருக்கும். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணுறது இந்த லேஅவுட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே டோட்டலாக சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். எகெயின் இப்போ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளே பண்ணித்தரோங்க. 2,200லேருந்து 2,500 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. பிளான் அப்ரூவல்ஸ் அண்ட் இபி அது போக மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்கள் வந்து கஸ்டமர் ஸ்கோப்பில் வந்துடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுன்னு சொல்கிறதுல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இபி வந்துடுங்க, பிளான் அப்ரூவல், டேக்ஸிங்கு இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஸ்கோப்பில் வந்துடும். கம்ப்ளீட் சிவில் ஒர்க் வந்து நம்மளோட ஸ்கோப்பில் வந்துடும் இந்த 2,200 to 2,500க்குள்ளே. ப்ளஸ் வீடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிஹெச்கே நம்ம வந்து ஒரு 45 லேக்ஸில் கொடுக்குறோம். 2 பிஹெச்கே வந்து ஒரு 55லேருந்து அப் டு 80 லேக்ஸ் வரைக்குமே நம்ம பண்ணுறோம். சைட்டோட சைஸு, அவங்க கேட்குற மெட்டீரியல்ஸு, உள்ளே பண்ணுற நம்ம இன்டீரியர்ஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி 3 பிஹெச்கே பார்த்திங்கன்னா ஒரு 75 லேக்ஸ்லேருந்து அப் டு 90 லேக்ஸ் டு 1 க்ரோர் வரைக்குமே பண்ணலாங்க. அதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸ்டாக நீங்கள் என்ன டிசைன் கேட்டிங்கனாலும் நம்மளால் செய்ய முடியும். ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, யூ கேன் ஹாவ் அ டிஸ்கஷன். அவங்க கூட நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும், நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எலிவேஷன் அந்த டிசைன்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக வேணும்னு கேட்டிங்கனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஆர்கிடெக்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ இது பேசிக்காக சைட்டை பார்த்திங்க. அதப்புறம் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா
தண்ணி லைன் இருக்குங்களா, ஈபி லைன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவைலபிளுங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து இந்த 24 hours வந்து நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சுவர்ஸ் வாட்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட் என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதிலிருந்து நம்ம லேஅவுட்குள்ளே இன்னும் எடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது கொடுப்பாங்க. ஈபி லைனுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ ஈபி லைனுக்கு வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னென்னா, உங்கள் பேரில் சைட்டை கிரையம் பண்ணணும், கிரையம் பண்ணிவிட்டு அதோட டாக்குமெண்ட் காப்பி அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு போஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாளில் வந்துடும். 2 போஸ்ட் 3 போஸ்ட் அப்படிங்கும்போது போஸ்ட்டோட அவைலபிலிட்டி எப்படி வந்து உடனே இருந்ததுன்னா உடனே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு 10 to 15 days, 20 days அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈபி, வாட்டர், ரோட் ஒர்க்குங்க, ட்ரென்சஸ்ஸு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி கார்பரேஷன் லிமிட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரோசோன் ஒரு மால் இருக்குங்க, அது வந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது, சரவணம்பட்டி ரோடில் கணபதி தாண்டி வரும்போது. அதப்புறம் இங்கேருந்து ஐடி பார்க், சரவணம்பட்டி ஐடி பார்க் பார்த்திங்கன்னா ஒரு 8 kilometers to 10 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 8 kilometersங்க. ரயில்வே ஸ்டேஷனும் அதே மாதிரி ஒரு 10 kilometersக்குள்ளே இருக்கும். இந்த சைடு சரவணம்பட்டி ஒரு 8 kilometers. சாய்பாபா கோயில், சாய்பாபா காலனி, ஆர்எஸ்புரம் இதெல்லாமே வந்து ஒரு 5 to 6 kilometers டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குங்க. ப்ளஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய இன்டர்நேஷ்னல் யோபாரதிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிங்கப்பூரில் எல்லாம் கூட பிரான்ச்சஸ் இருக்குது, அது இங்கே ரொம்ப நியர்பையாகவே இருக்குது. அதப்புறம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, அப்புறம் டான் பாஸ்கோன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அப்புறம் அமிர்தா வித்யாபீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தமாயினி அவங்களோட கேரளாவில் ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களோட ஸ்கூல்ஸ் இங்கே நம்ம நல்லம்பாளையம் நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. இது போக காலேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் கங்கா நர்சிங் காலேஜ் இருக்குதுங்க, அப்புறம் ராமகிருஷ்ணா ஐடிஐ இருக்குது, ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் இருக்குது, ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காலேஜஸும் நிறையா இருக்குதுங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 5 kilometers போனீங்கன்னா எஸ்என்எஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களோடது ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது, அதிலேருந்து இன்னொரு 5 kilometersில் அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் KGISL, KG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அவங்களும் பெரிய குரூப்புங்க, LMW மாதிரி அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ காலேஜஸ் ஸ்கூல்ஸு ப்ளஸ் நீங்கள் கிராசரிஸு பர்ச்சேஸ் அந்த மாதிரினா நீங்கள் நீல்கிரேஸு பழமுதிர், அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கொக்கரக்கோலேருந்து ஜூனியர் குப்பண்ணா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே ஹார்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 kilometers டிஸ்டன்ஸ்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ அது போக ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, சர்ச்சஸ்ஸு, கோவில், எவ்ரி திங் இஸ் அவைலபிளுங்க. பிக்னிக் ஸ்பாட்ஸுமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour டிரைவில் கோயம்புத்தூர் சுற்றி அவ்வளோ பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருக்குது. பேங்க் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்குமே லோன் இருக்குங்க, அது போக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் லோன் இருக்குது, லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் லோன் இருக்குது, லேண்டுக்குமே லோன் இருக்குது. லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 lakhs மார்க்கெட் ஃபண்டிங்கே அவைலபிளாக இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதே வந்து 70 to 95% வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, அது கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் அவங்களோட பேப்பர்ஸ் அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 800 square feet அப் டு ஒரு 3000 square feet, 4500 square feet நீங்கள் என்ன சைஸஸ் கேட்குறீங்களோ பண்ணலாம். மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 square feet நம்மகிட்ட வீடு பண்ண முடியும். எவ்ரி திங் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு லேஅவுட்டுங்க, பேலன்ஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ எவ்வளோ ஏர்லியாக வந்து சைட்டை விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணுங்கள். நம்ம இந்த நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வித்துட்டு செகண்ட் வித்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்லாம் கொடுக்குறோம். ஸோ எந்த கஸ்டமருக்கு எந்த சைட் அவைலபிளாக இருக்கோ இந்த ப்ரைஸ் டேக்கில் அப்படியே நம்ம கொடுத்துட்றோங்க. ஸோ எவ்வளோ ஏர்லியாக வர முடியுமோ வாங்க. வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம எப்போவுமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.